हेलो फ्रेंड्स, 11th स्टैंडर्ड मैथ्स चैप्टर 7 एक्सरसाइज 7.2 क्वेश्चन नंबर 8 ए के ई सी मैथ्स। इफ़ ए बी ए आल्फा प्लस बी बी सी बी आल्फा प्लस सी ए आल्फा प्लस बी बी आल्फा प्लस सी जीरो द डिटर्मिनेंट इक्वल टू जीरो प्रूव दैट ए कमा बी कमा सी आर इन जी पी आर alpha is a roots of ax square plus 2bx plus c equal to 0. a, b, c oda value vandhu gp nama proof pannano. Apdi illana alpha is a roots of this equation apdinu solano. In the condition if determinant equal to 0 va irukrappa. Question number 8 given the value a, b, a alpha plus b, b, c, b alpha plus c, a alpha plus b, b alpha plus c equal to 0. Now consider equal to 0. The condition C3 implies changes panna pora C3 la, then C3 minus alpha C1 plus C2. C3 kalatha apdi eludite minus C1 oda or alpha multiplication pannite plus C2 panni the condition la eludaporam. That means same value of C3 அப்படியே வச்சிட்டோம்னா என்ன ஆயிரும் ஏ அப்படின்னு கிடைக்கும். C3 காலத்துல தான் சேஞ்சஸ் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த சேஞ்சஸ் இல்ல. ஏ ஹியர் பி ஏ ஆல்பா பிளஸ் பி. இந்த செகண்ட் காலத்துல பாத்தீங்கன்னா பி சி த பி ஆல்பா பிளஸ் சி. ஃபர்ஸ்ட் டூ காலத்துல எந்த சேஞ்சஸ் இல்ல. இப்ப தேர்ட் காலத்துல பாத்தீங்கன்னா சி த்ரீயோட வேல்யூ ஏ ஆல்ஃபா பிளஸ் பி. இப்போ இதுக்கு மைனஸ் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆல்ஃபா பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஏ ஆல்ஃபா கிடைக்குங்களா. சி டூவோட வேல்யூ பிளஸ் பி மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த பிளேஸில் டோட்டலாக ஜீரோ ஆயிரும். தென் இங்கே சி த்ரீயில் அதே மாதிரி பி ஆல்ஃபா பிளஸ் சி அப்படின்ட்டுருக்கு. பி ஆல்ஃபாவோட இதோட மைனஸ் ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா மைனஸ் பி ஆல்ஃபான்னு கிடைக்கும். இங்கே சியோட வேல்யூ மைனஸ் சி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ டோட்டலாக ஜீரோ ஆயிரும். அப்போ தட் மீன்ஸ் இங்கே அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே C3யோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்குது. அப்போ தென் இந்த C1 என்ன பண்ண போகிறோம், இந்த மைனஸ் அப்படியே மைனஸ் முன்னாடி வச்சுக்கிறோம். மைனஸ் இதோட ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஏ ஆல்ஃபா ஸ்கொயர்ட். அடுத்தது ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா பி ஆல்ஃபா. அடுத்து பிளஸ் C2, இங்கே ஒரு பிளஸ் பி ஆல்ஃபா இருக்குது. அப்போ டோட்டலாக 2B ஆல்ஃபா இந்த வேல்யூ, இந்த பிளஸ் சியோட வேல்யூ அப்படியே வரும். சிம்பிள் கான்செப்ட். இந்த லாஜிக்கை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ தட் மீன்ஸ் இந்த கிவன் த கான்செப்ட் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 2B ஆல்ஃபா பிளஸ் சி ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் அதே மாதிரி சேம் இன்னொரு இது வந்து ஏசி. இந்த காலத்தில் வந்து ஒன்லி கன்சிடர் இதை மட்டும் எடுத்துட்டோம்னா காலம் ரோ டெலிஷன். இப்போ ரிமைனிங் இது மட்டும் என்ன ஆகும், ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் டிடர்மினன்ட் வேல்யூ அஸ்யூம் பண்ணியிருக்கோம். தென் த வேல்யூ ஆஃப் ஏசி மைனஸ் பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0, தென் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி. இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏபிசி ஆர் இன் ஜிபி. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், பி பை கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணோம்னா பி பை ஏ அப்படின்னு சொல்லலாம். இதை சி அப்படியே வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா பி அப்படின்னு சொல்லலாம். அப்போ தட் மீன்ஸ் இதுல இருந்து பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏசி. அப்போ தென் ஏ பி சி ஆர் இன் ஜிபி. ஜிபிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. அப்போ தென் மைனஸ் ஏ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பிளஸ் 2B ஆல்ஃபா பிளஸ் சி ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் மைனஸ் இந்த சைடு வந்து 0 ஆயிரும். தென் ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் 2B ஆல்ஃபா பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ தென் ஆல்ஃபா இஸ் த ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2B எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ தென் எக்ஸ் மைனஸ்
alpha is its roots of R a factor. அப்படின்னு சொல்லி நாம ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவங்க ப்ரூவ் பண்ண சொல்றது ப்ரூவ் தட் ஏபிசி ஆர் இன் ஜிபி, இந்த ஏபிசி ஆர் இன் ஜிபி நீங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆல்பா இஸ் ஏ ரூட்ஸ் ஆஃப் த ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி டூ பி எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இதுக்கு ரூட்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப இந்த ஈக்குவல் டு ஜீரோ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரும், இந்த இடத்துல ஆல்பா வந்து கண்டிப்பா ஒரு ரூட் ஆக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.